ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட்டில் வந்து ஒரு பவுலர் வந்து விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா நார்மலாக எல்லா பவுலர்ஸுமே வந்து கத்துவாங்க. ஆனால் ஒரு சில பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து வித்தியாசமான செலிப்ரேஷன் ஒரு சில பவுலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில செலிப்ரேஷன் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து எல்லா மேட்சஸ்லையுமே வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலிப்ரேஷன் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஷம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் வந்து இருக்காருங்க. இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஒரு ஸ்பின்னர். இவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்டகாசமாக பயங்கரமாக வந்து செலிப்ரேஷனில் வந்து ஈடுபடுவார். ஏன்னா இவர் வந்து கிரிக்கெட்டர் மட்டும் கிடையாது, மேட்சுக்கும் வந்து பண்ணுவார். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. திடீர்னு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா அந்த துணி எடுத்து நீட்டு வர அதுலேருந்து ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று வந்து வந்துடும். அதேமாதிரி வந்து கர்ச்சிஃப் எடுத்து ஃபேஸை வந்து பாதி கவர் பண்ணிவிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணுவார். எப்படியோ மேஜிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸை வந்து உற்சாகமும் படுத்துவார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல். இவர் வந்து பெரும்பாலும் வந்து பெருசாலாம் செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ண மாட்டார். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து டான்ஸ் தான் வந்து ஆடுவாங்க. ஆனால் வந்து கரீபியன் ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்தோன்னா தரையில் வந்து படுத்து மீன் மாதிரி ரொம்ப வேகமாக துள்ளி குதித்து வந்து ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணார். வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீசந்த். ஸ்ரீசந்த் வந்து தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நெல் அப்படிங்கிற ஒரு பந்து வீச்சில் வந்து வம்பிழுத்திருப்பாரு. வம்பிழுத்து அடுத்த பால்லே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசந்த் வந்து ஒரு சிக்ஸை பறக்க விட்டு அவருக்கு பதிலடி கொடுத்துருப்பாரு. அதோட மட்டும் இல்லாமல் நடு பிச்சில் நின்றுக்கிட்டு பேட்டை சுற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஒன்று வந்து போட்டிருப்பாரு. அதேமாதிரி ஒரு முறை பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்தோன்னே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணியிருப்பாரு. என்ன மாதிரியான செலிப்ரேஷனே தெரியாது, ஆனால் இதை பார்த்த எதிரணி கண்டிப்பாக வந்து செம காண்டாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து கிரிக் வில்லியம்ஸ் வந்து இருக்கார். இவர் வந்து நோட் புக் செலிப்ரேஷன் வந்து பண்ணுவார். அதாவது விக்கெட் எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நோட்டில் எழுதுகிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று வந்து பண்ணுவார். ஆனால் ஒரு முறை விராட் கோலிக்கிட்ட இந்த மாதிரி பண்ணி நான் செம்மையாக வந்து வாங்கி கட்டிக்கிட்டாரு. விராட் கோலி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சக அணி வீரர்கள் கூட கரீபியன் ப்ரீமியர் லீக் போன்ற போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா கிரிக் வில்லியம்ஸுடைய ஓவரில் வந்து சிக்ஸோ ஃபோரோ அடிச்சுப்பட்டு இவரை வந்து செம்மையாக வந்து கடுப்பேற்றுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து இம்ரான் தாகிர் இருக்கார். இவரை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா ஒரு சுற்று மொத்த மைதானத்தையுமே வந்து வேகமாக சுற்றி வந்துடுவார். ஓடுவார் ஓடிக்கிட்டே இருப்பார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து பிரட்லி வந்து இருக்கார். பிரட்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கரமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர். பிரட்லி வந்து விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா செயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணுவார். கையை ரெண்டு கையும் பார்த்திங்க அப்படின்னா தரையில் வந்து குத்துற மாதிரி வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார். அதுதான் வந்து செயின்ஸா செலிப்ரேஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அக்தர் வந்திருக்கார். அக்தர் வந்து பெரும்பாலும் வந்து அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரெண்டு கையும் விரிச்சுக்கிட்டு பரவ மாதிரி அப்படியே வேகமாக ஓடி ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணுவார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிக்கன் டான்ஸ்னு ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணுவார். பேட்ஸ்மேன் கிட்ட போயிட்டு ஊ ஊனு கத்துற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கையையும் வந்து ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தினாஷி பயங்கரா அப்படிங்கிற ஒரு ஜிம்பாபே பவுலர் வந்திருக்காரு. ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து விக்கெட் எடுத்த உடனே தரையில் வந்து படுத்துக்கிட்டு புழு மாதிரி வந்து உடம்பு ஆட்டி ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணார். அந்த சமயத்தில் வந்து சக வீரர்கள் எல்லாருமே வந்து அவருடைய முதுகில் வந்து அடிச்சிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செலிப்ரேஷன் கிரிக்கெட்டில். அடுத்தது வந்து ஷெல்டன் காட்ரல் வந்து இருக்காரு. இவர் வந்து சல்யூட் செலிப்ரேஷன் வந்து பண்ணுவார். இவர் பண்ணக்கூடிய செலிப்ரேஷனை பார்த்துட்டு சில நேரங்களில் அம்பையரே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ஸ்காலில் வந்து ஸ்டெப்பெல்லாம் போட்டு படு பயங்கரமாக ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக பார்த்தீங்கன்னா சல்யூட் வந்து அடிப்பார். இதுவும் வந்து கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு செலிப்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிராவோ இருக்காரு. பிராவோ பற்றி சொல்லவே வேணாம். அவர் வந்து கிரிக்கெட்டையும் தாண்டி வந்து பாட்டும் பாடுவார், டான்ஸும் ஆடுவார். அது மாதிரி விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா அவருடைய வழக்கமான ஸ்டைலில் வந்து டான்ஸ் ஒன்று வந்து போட்டுருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெண்ட் மேட் கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு பவுலர் வந்து இருக்கார். இவர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து புழு மாதிரி படுத்துக்கிட்டு உடம்ப வந்து புழு மாதிரி தூக்கி தூக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணார். அதேமாதிரி வந்து குவைஸ் அகமத் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்திருக்காரு. கரீபியன் ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அப்படியே 360 டிகிரிக்கு வந்து ஒரு சுழண்டி ஒரு டைவ் அடித்து விக்கெட் எடுத்தோன்னு ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணியிருப்பார். இது போன்ற இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.